இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கார்டு கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேமோட பேர் கால் பிரேக் மல்டிப்ளேயர். இந்த கேமை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த கேமை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும்னா, இந்த கேமில் 4 பேர் விளாடுவாங்க, மொத்தம் 5 ரவுண்டு. ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் 13 கார்டு கொடுப்பாங்க. கடைசி ரவுண்டில் யார் அதிக பாயிண்ட்டில் இருக்காங்களோ அவங்க தான் வின்னிங்க. இந்த கேமோட ஹோம் பேஜில் 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சிங்கிள் பிளேயர், செகண்ட் ஆப்ஷன் ரேண்டம் பிளேயர்ஸ். இந்த 2 ஆப்ஷனில் ரேண்டம் பிளேயர்ஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ரேண்டம் பிளேயர்ஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணோன்னா மேட்ச் பிளேயர்ஸ்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேட்ச் பிளேயர்ஸ் ஆப்ஷன் கொடுத்தோன்னா நம்ம கூட 3 பிளேயர்ஸ் ஜாயின் பண்ணுவாங்க. கேமோட ஃபஸ்ட் ரவுண்டு உடனே ஸ்டார்ட் ஆகிடும். ரவுண்ட் 1 எல்லாருக்கும் 13 கார்ட்ஸ் கொடுப்பாங்க. இதில் ஜோக்கர் இருக்காது. இந்த கேமில் ஓப்பனிங் பிளேயர் ஒரு கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே சிம்பிளில் மற்ற பிளேயர்ஸும் கார்டு ரிலீஸ் பண்ணணும். 4 பிளேயரில் எந்த பிளேயர் ரிலீஸ் பண்ண கார்டோட மதிப்பு அதிகமோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு பிளேயர்கிட்ட அந்த சிம்பிளில் கார்டு இல்லை அப்படின்னா அவங்க ஸ்பேடு சிம்பிளில் கார்டை ரிலீஸ் பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டும் கிடைக்கும். இந்த கேமில் ட்விஸ்ட் எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளால் எத்தனை பாயிண்ட்ஸ் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத பிட் பண்ண சொல்லி கேட்பாங்க. இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, நீங்கள் ஒரு 3 பாயிண்ட்டுக்கு பிட் பண்ணுறீங்க, ஆனால் உங்களால் 3 பாயிண்ட் எடுக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு -3 கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 1 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரவுண்ட் 1 எத்தனை பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுப்பீங்க அப்படிங்கிறத பிட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு வந்திருக்கிற 13 கார்ட்ஸை வச்சு நம்மளால் எத்தனை பாயிண்ட்ஸ் வின் பண்ண முடியும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி பிட் பண்ணணும். இதை ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். நமக்கு மொத்தம் எத்தனை ஏ வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். இப்போ ஒரே ஒரு ஏ தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்பேஸ் சிம்பிளில் 3 கார்டுக்கு மேலே எத்தனை இருக்கோ அந்த கவுண்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஏ தான் இருக்குது, அதே மாதிரி ஸ்பேரில் 4 கார்டு இருக்குது. ஸோ நான் கவுண்ட்டு வந்து 2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கவுண்ட்டு கொடுக்கும்போது கம்மியாக கொடுத்தாலும் பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா கொடுத்துடாதீங்க, பாயிண்ட்ஸ் மைனஸில் போயிடும். ஓப்பனிங் பிளேயர் பாருங்கள், ஹார்டீனில் 8 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்மக்கிட்ட ஹார்டீனில் 9 இருக்குது, அதனால் அதை ரிலீஸ் பண்ணுவோம். இப்போ 4 பிளேயரும் கார்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியாச்சு. இதில் ஹையஸ்ட்டு பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கு. யார் ஜாக் போட்டாங்களோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க. இப்போ அவங்க நேமுக்கு பக்கத்தில் பாருங்கள், 13 இருக்குது. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா, எல்லோ கலரில் இருக்கிற 3 வந்து அவங்க பிட் பண்ணது, க்ரீன் கலரில் இருக்கிற 1 வந்து அவங்க வின் பண்ணியிருக்கிறது. பாயிண்ட்ஸ் யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்த கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. செகண்ட் கார்டு பாருங்கள், டைமண்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைமண்டில் நம்மக்கிட்ட ஆஸே இருக்குது, அதனால் ஆஸ் போட்டோன்னா கன்ஃபார்மாக நம்ம தான் வின் பண்ணுவோம். ஒரு வேளை நம்ம ஆஸ் போட்டதுக்கப்புறம் 4வதாக இருக்க பிளேயர்கிட்ட டைமண்டில் எந்த சிம்பிளும் இல்லை அப்படின்னா அவங்க ஸ்பேடு போட்டு அவங்க வின் ஆகிடுவாங்க. பட் நான் இந்த ரவுண்டில் ஆஸ் இறக்கலை, குயினே பெரிய வேல்யூ தான், அதனால் குயின் இறக்கியிருக்கேன். 4 பேரும் இப்போ கார்டு ரிலீஸ் பண்ணியாச்சு, குயின் தான் வேல்யூ அதிகம். ஸோ நமக்கு ஒரு பாயிண்ட்டு. அடுத்து இப்போ நான் ஆஸ் இறக்குறேன் பாருங்கள், இப்போ மறுபடியும் நம்ம ஜெயிச்சாச்சு, 2 பாயிண்ட் வந்தாச்சு. இப்போ நம்ம 2 பாயிண்ட் பிட் பண்ணியிருந்தோம், 2 பாயிண்ட் நம்ம எடுத்துட்டோம். இதுக்கு மேலே நம்ம வின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய பாயிண்ட்டு 2.1 அப்படின்னு கொடுப்பாங்க. சப்போஸ் இதுக்கப்புறம் 2 தடவை நம்ம வின் பண்ணோன்னா 2.2 அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த ரவுண்டு முடிஞ்சு பாயிண்ட்ஸ் டேபிள் காமிக்கிறப்ப நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்மக்கிட்ட கிளப் சிம்பிளில் கார்டு இல்லை, அதனால் ஸ்பேட் சிம்பிளில் கார்டை இறக்கி நான் அந்த ரவுண்டையும் ஜெயிச்சிட்டேன். இந்த கேம் எப்படி விளையாடணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணி பாருங்கள். இந்த கேமில் நம்ம பாயிண்ட்ஸ் எடுக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஆப்போனண்ட்டில் பிட் பண்ணியிருக்க பாயிண்ட்டை எடுக்க விடாமல் தடுக்கிறதும் ரொம்ப முக்கியம். நம்ம கம்மி பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாலும் ஆப்போனண்ட்ஸ் பிளேயர் பிட் பண்ண பாயிண்ட்டை எடுக்க முடியல அப்படின்னா அவங்களோட பாயிண்ட் மைனஸில் போகும். இதுவே நமக்கு ஒரு ப்ளஸ் தான். 13வது கார்டு நம்ம இறக்கவே தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக அதாகவே ரிலீஸ் ஆகிக்கும். ரவுண்ட் 1 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் நம்ம பிட் பண்ணியிருந்தது 2 பாயிண்ட் தான், ஆனால் நம்ம 5 பாயிண்ட் எடுத்திருக்கோம். ஆனால் ராஜுங்கிறவர் பாருங்கள், 3 பாயிண்ட் பிட் பண்ணியிருந்தார், 2 பாயிண்ட் தான் எடுத்திருக்காரு. இப்போ ஸ்கோர் போர்டு வந்துருச்சு. ஸ்கோர் போர்டில் நம்ம பிட் பண்ண 2 பாயிண்ட் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம வின் பண்ணதை பாயிண்ட்டில் கொடுப்பாங்க. அதே மாதிரி ராஜுங்கிறவர் பார்த்தீங்கன்னா அவர் பிட் பண்ண பாயிண்ட்டை ரீச் பண்ண முடியல, அதனால் -3 கொடுத்துட்டாங்க. இதே ப்ராசஸ் தான் ரவுண்ட் 5 வரைக்கும். இப்போ ரவுண்ட் 2 நம்மளை பிட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. நான் சொன்ன மாதிரி பிட் பண்ணிங்க அப்படின்னா 2 பாயிண்ட் தான் கொடுக்கணும். பட் எனக்கு தெரியும் இதில் 3 பாயிண்ட் ஈஸியாக வின் பண்ணலாம், அதனால் 3 பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். கேம் நல்லா நீங்கள் விளையாண்டு கற்றுக்கிற வரைக்கும் கம்மியான பாயிண்ட்ஸுக்கே பிட் கொடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏ வராமல் கே வந்துருந்துச்சுன்னா கேவை டைரெக்டாக வந்து ரிலீஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு கேவுக்கு அடுத்து இருக்க 10, 9 இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பரை ரிலீஸ் பண்ணுங்கள். அப்போது யார் ஏ வச்சுருக்காங்களோ அவங்க ஏவை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேவை ரிலீஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ரவுண்டை ஜெயிக்கலாம். இப்போதைக்கு டைமண்டில் இருக்கிற ஹையஸ்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா கே. பட் நான் கேவை ரிலீஸ் பண்ணாமல் 10 ரிலீஸ் பண்ணுறேன். இதனால் ஆப்போனண்ட்டில் யாராவது ஒருத்தங்க ஏவை ரிலீஸ் பண்ணிடுவாங்க.
இந்த மாதிரி பண்ணாமல் நான் எடுத்தோன்னே கேவை ரிலீஸ் பண்ணியிருந்தேன்னா யாராவது ஒருத்தவங்க ஏவை ரிலீஸ் பண்ணி அவங்க வின் பண்ணியிருப்பாங்க. இப்போ கிளப் சிம்பிளில் ஒரே கார்டு தான் இருக்குது, அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு கிளப் சிம்பிளை காலி பண்ணிக்கிறேன். ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் யாராவது கிளப் சிம்பிள் போட்டாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக கட் கொடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கிளப் சிம்பிள்லேருந்து கார்டு போட்டாங்க, கட் பண்ணி நம்ம இப்போ வின் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்கள், டைமண்ட் சிம்பிளில் தான் கார்டு கம்மியாக இருக்குது, அதனால் டைமண்டில் இருக்கிறத ரிலீஸ் பண்ணி டைமண்டை காலி பண்ணிவிடுவோம். இப்போ பாருங்கள், நமக்கு சாதகமாக டைமண்ட் சிம்பிளும் காலி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் யாராவது டைமண்ட் சிம்பிளில் கார்டு கொடுத்தாங்கன்னா நம்ம ஈஸியாக கட் கொடுக்கலாம். இப்போ இந்த பிளேயர் பாருங்கள், கிளப்பில் 7 இறக்கியிருக்காரு, பட் இந்த சிம்பிள் யாருக்கிட்டேயுமே இல்லை, அதனால் எல்லாருமே கட் கொடுப்பாங்க. அப்படி கட் கொடுக்கும்போது யார் ஸ்பேட் சிம்பிளில் ஹையஸ்ட் வேல்யூவில் கட் கொடுக்குறாங்களோ அவங்க வின் பண்ணிவிடுவாங்க. ஸ்பேட் சிம்பிளில் ஆஸோ கிங்கோ குயினோ வந்திருந்தால் முடிஞ்ச அளவு அதை கடைசி வரைக்கும் இறக்காமல் வச்சுருங்க. ஏன் அப்படின்னா அந்த ரவுண்டு கன்ஃபார்மாக நமக்கு தான் வரும். அதுவும் ஸ்பேட் சிம்பிளில் ஏ வந்துருந்துச்சுன்னா டைம் பார்த்து இறக்குங்க, முடிஞ்ச அளவு கடைசி ரவுண்டு வரைக்கும் ஏவை இறக்காமல் வச்சுருங்க. ஸ்பேடை தவிர மற்ற எந்த சிம்பிளில் ஆஸ் வந்திருந்தாலும் முடிஞ்ச அளவு ஃபஸ்ட்டாகவே இறக்கிடுங்க. இப்போ ரவுண்ட் 2 கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இப்போ வரைக்கும் நம்ம செகண்ட் பிளேஸில் தான் இருக்கோம். பட் ரவுண்ட் 5 கூட என்ன வேணால் நடக்கலாம், ரவுண்ட் 5 கூட நம்ம லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு கூட வரலாம். இந்த ரவுண்டில் 3 ஆஸ் இருக்குது, அதனால் 3 பிட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸ்ட்ராவாக 1 பிட் பண்ணிக்கிறேன். நிறைய பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா 4th ரவுண்டு வரைக்கும் லீடிங்கில் இருப்பாங்க, ஆனால் 5th ரவுண்டில் தப்பாக பிட் பண்ணி தோற்றுருவாங்க. அதுவும் 5-6 பிட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களால ரீச் பண்ண முடியலன்னா -5, -6 வந்துடும். ஆஸை ரிலீஸ் பண்ணாமே இப்போ ஒரு பாயிண்ட் எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க ஹார்டின் ஆசையும் டைமண்ட் ஆசையும் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் கவனமாக பாருங்கள், டைமண்டில் ஏவை ரிலீஸ் பண்ணுறேன், இருந்தாலும் இதை என்னால் ஜெயிக்க முடியல. ஏன் அப்படின்னா ராஜுங்கிற பிளேயர்கிட்ட டைமண்ட் சிம்பிளில் எந்த கார்டும் இல்லை, அதனால் ஸ்பேரில் கட்டு கொடுத்து அவர் வின் பண்ணிட்டாரு. அடுத்து பாருங்கள், நான் ஒரு கட் கொடுத்தேன், அதை விட பெரிய நம்பரில் கட் கொடுத்து இன்னொரு பிளேயர் ஜெயிச்சிட்டாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன லாஸ்னால பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு நம்மளால் தோக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஏன் அப்படின்னா 4 நம்ம பிட் பண்ணியிருக்கோம், பட் இது வரைக்கும் 2 தான் வந்திருக்கோம். இப்போ நம்மக்கிட்ட எந்த பெரிய கார்டும் இல்லை, ஏ மட்டும்தான் இருக்குது. அந்த ஏ வச்சு 1 எடுக்கலாம், இன்னொரு பாயிண்ட்டை நம்ம கேர்ஃபுல்லாக எடுத்தால் மட்டும்தான் இந்த ரவுண்டில் நம்ம வின் பண்ண முடியும், இல்லைனா -4 போயிடும். இதுக்கப்புறம் இந்த ரவுண்டில் நம்ம 4 எடுத்தோம்னா அது நம்மளுடைய லக்கு தான். பாருங்கள், சொல்லி வாய முடியல, நமக்கு இப்போ 1 எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம தைரியமாக விளாட்லாம், ஏன்னா ஏற்கனவே 3 எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் எப்போ ஏவை இறக்குனாலும் அந்த ரவுண்டு நமக்கு தான். ஓகே, இப்போ கட் கொடுக்க வேண்டிய நேரம், ஏவை வச்சு கட் கொடுக்குறேன். இந்த ரவுண்டு கன்ஃபார்ம் நமக்கு தான். ஆல்மோஸ்ட் இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்க பிட் பண்ண பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டாங்க, ஸோ யாருக்குமே -ல பாயிண்ட் வந்து வராது. ரவுண்ட் 2-3 பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கேர்ஃபுல்லாக பிட் பண்ணியிருக்காங்க. ரவுண்ட் 3 கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஸ்கோர் போர்டை பார்த்தோம்னா நம்ம 1st பிளேஸில் இருக்கோம், இருந்தாலும் நமக்கு க்ளோஸாக 2 இருக்காங்க. கிளப் சிம்பிளில் பாருங்கள், ஆஸும் நமக்கு தான் வந்திருக்கு, கிங்கும் நமக்கு தான் வந்திருக்கு. ஸோ அந்த 2 நம்ம வின் பண்ணிடலாம், அதுலேருந்து 2 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பேரில் 1 கிங் இருக்குது, அதுக்கு 1 எடுத்துக்கலாம், 3 பிட் பண்ணிக்கலாம். இப்போ 1st ரவுண்டில் ஒரு பிளேயர் பாருங்கள் ஹார்டின் 10 ரிலீஸ் பண்ணியிருக்காரு, அப்போ கண்டிப்பாக கிங் அவுட்டு தான் இருக்கணும். அடுத்து பாருங்கள், கிளப் சிம்பிளில் இந்த பிளேயர் கார்டை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம கேவையும் ரிலீஸ் பண்ணிக்கலாம், ஏவையும் ரிலீஸ் பண்ணிக்கலாம். கிங்கை ரிலீஸ் பண்ணி 1 எடுத்தாச்சு, அடுத்து ஏவை ரிலீஸ் பண்ணி 1 எடுத்துடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்டின்லேயும் 1 கார்டு தான் இருக்குது, கிளப்லேயும் 1 கார்டு தான் இருக்குது. இந்த 2 கார்டையும் எப்படியாவது காலி பண்ண பாருங்கள். ஒரு சிம்பிளை ஃபுல்லாக காலி பண்ணால் தான் அந்த சிம்பிள்லேருந்து ஏதாவது ஒரு பிளேயர் கார்டை இறக்கும் போது நம்ம வந்து கட் கொடுக்கலாம். இப்போ நம்ம ஹார்டினை காலி பண்ணதுனால ஹார்டின்லேருந்து இன்னொரு பிளேயர் கார்டை ரிலீஸ் பண்ணும்போது நம்ம ஸ்பேடை வச்சு கட் பண்ணி ஜெயிச்சிட்டோம். நம்ம பிட் பண்ண 3 நம்ம எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வின் பண்ணுற ஒவ்வொன்றும் நம்ம பாயிண்ட்டில் தான் வரும். பட் அந்த பாயிண்ட்டில் வரதுனால நமக்கு பெருசாக எந்த யூஸும் இல்லை, ஆனால் அதை வச்சு ஆப்போனன்ட் பிளேயரை வின் பண்ண விடாமல் தடுக்கலாம். இந்த டைமில் பாருங்கள், ஒரு பிளேயர் 4 பிட் பண்ணியிருக்காரு, இன்னும் அவர் 4 ரீச் பண்ணல. அதே மாதிரி இன்னொரு பிளேயர் 3 பிட் பண்ணியிருக்காரு, 3 அவர் ரீச் பண்ணல. இதில் யாராவது ஒருத்தரையாவது ரீச் பண்ண விடாமல் நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு பாயிண்ட் மைனஸில் போயிடும். கிங்கை வச்சு ஈஸியாக 1 எடுத்துடலாம் அப்படின்னு நம்பிட்டு இருந்தேன், பட் ஆனால் அவர் ஏவை இறக்கி நம்மளோட கிங்கை கடத்திட்டு போயிட்டாரு. இப்போ அவரும் 4 எடுத்துட்டாரு, அவர் பிட் பண்ணதை ரீச் பண்ணிட்டாரு. மீதி இருக்கிறது ஒருத்தர் தான் 3 பிட் பண்ணியிருக்காரு, இப்போ அவரும் 2 எடுத்துட்டாரு. இந்த லாஸ்ட் கார்லேயே அவரே ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அவர் 3 ரீச் பண்ணிடுவார், அவர் ஜெயிக்கலை. ஸோ அவருக்கு 3 மைனஸில் போயிடுச்சு. ரவுண்டு 4 கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இப்போயும் நம்ம தான் லீடிங்கில் இருக்கோம். பட் ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் இப்போ நம்ம கூட க்ளோஸில் இருக்காரு. லாஸ்ட் ரவுண்டில் இப்போ பிட் பண்ண போகிறோம், நம்மக்கிட்ட 1 கூட வரல, பட் ஸ்பேர் சிம்பிளில் 5 கார்டு வந்திருக்கு. இப்போ நம்ம 2 பிட் பண்ணோம், பட் நான் எக்ஸ்ட்ராவாக 1 கொடுத்து 3 பிட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கடைசி ரவுண்டில் நம்ம பிட் பண்ண 3 ரீச் பண்ண முடியலன்னா கூட நமக்கு 3 மைனஸில் போகும், நம்ம தோற்றுருவோம். 2-3 காட்சி இறங்கிடுச்சு, இருந்தாலும் இப்போ வரைக்கும் நம்மளால 1 கூட எடுக்க முடியல. ஏ வச்சுருக்க பிளேயராக பாயிண்ட் எடுத்துகிட்ருக்காங்க, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாயிண்ட் எடுக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு 1 ப்ளஸ்ஸு. இப்போ கிளப் சிம்பிளில் இருக்கிற எல்லா கார்டையும் ரிலீஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் யாராவது கிளப் சிம்பிளில் கார்டு கொடுத்தாங்கன்னா நம்ம கட்டு கொடுக்கலாம்.
அடுத்து இன்னொரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஹார்டின் சிம்பிள் இருக்கிற எல்லா கார்டையும் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். இப்போ கிளப்லையும் ஹார்டின்லையும் எந்த பிளேயர் கார்டை ரிலீஸ் பண்ணாலும் நம்ம கட் கொடுக்கலாம். இப்போ நான் முடிஞ்ச அளவுக்கு டைமண்டில் இருக்க கார்ட்ஸையும் வந்து காலி பண்ண பார்க்குறேன். இந்த மூமெண்ட்டுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிளப் சிம்பிள்லேருந்து கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை நான் ஸ்பேடு வச்சு கட் பண்ணி வின் பண்ணிடுவேன். மறுபடியும் ஸ்பேட்லேருந்து நான் கார்டு ரிலீஸ் பண்ண போகுதில்ல, டைமண்டை தான் காலி பண்ணுறேன். இப்போ வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி 2 பாயிண்ட் வந்துருச்சு. இன்னொரு பாயிண்ட்டும் இப்போ வரப்போகுது. ஹார்ட் இன்லேயும் நம்மகிட்ட கார்டு இல்லை, ஸ்பேடு வச்சு கட் கொடுத்துக்கிறேன். நம்மகிட்ட இருக்க ஸ்பேடு கிங்கை கடைசி ரவுண்டு வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம ஆல்ரெடி லீடிங்கில் தான் இருந்தோம். இந்த ரவுண்டும் நம்மளை விட யாரும் அதிகமாக பிட் பண்ணல. ஸோ இப்போவே நம்மளோட வின்னிங் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கிங்கையும் கடைசி ரவுண்டு வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. இந்த ரவுண்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு தான். 5வது ரவுண்டு முடிஞ்சு ஸ்கோர் போர்டு வந்துருச்சு. இதில் பாருங்கள், வின்னர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம ஜெயிச்சிட்டோம். இந்த கேமை பற்றி என்ன கேட்டிங்கன்னா, நான் எத்தனை தடவை விளையாண்டாலும் இந்த கேம் போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கேன். மறுபடியும் விளையாண்டுகிட்டே இருக்கலாம் போல தோணுது. நீங்களும் இந்த கேமை ப்ளே பண்ணி பாருங்கள், நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், நல்லா டைம் பாஸ் ஆகும்.